தொழிலாளர்கள் பேச்சுவார்த்தை தீர்க்க முடியாமல் போக்குவரத்து துறை. ஆமாம், ஒரு முறை உயர்த்தக்கூடிய சொல்லியிருந்தேன், சரியா வரலையா? மறியல் இறங்கிட்டாங்க சார். இப்போ பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தலைவர் காலத்தில் 3 வருடத்துக்கு 1 முறை இருந்தது. இந்த தேவையில்லாமல் இந்த மக்கள் விரோத அரசாங்கம் 4 வருடமாக அதை ஆக்கிரத்துக்கு இருந்ததுனால தான் அது இவ்வளோ பிரச்சனை. அதை பேசி தீர்த்து அது 3 வருடமாக புதிய உயர்வுக்கான அந்த இதை 3 வருஷத்துக்கு 1 முறை ஆக்கியிருந்தாங்க, சரியாக இருக்கும். அது இன்னும் முடிவடையலை அந்த பேச்சுவார்த்தை. சரி வரல பேச்சுவார்த்தை. இந்த அரசு பேருக்கு அரசுன்னு இருக்குது, ஆனால் அது எந்த ஒரு அதை நான் எப்பயும் சொல்லுவேன், இவங்க வந்து தாங்களும் தங்கள் குடும்பமும் இருந்தால் போதுன்னு இருக்காங்க. யார் எக்கடி கேட்டாங்க அவங்களுடைய ஒரே செயல்பாடு அதான். அதனால் இந்த அரசாங்கம் இருக்குங்கிறத நம்ம மக்கள் யாரும் ஏற்றுக்கல, அதான் உண்மை. எனக்கு அதை பத்தி ஒன்றும் தெரியல சார். இப்ப வந்து குருமூர்த்தி வந்து பத்தாள சேர்ந்த வார்த்தையை சொல்லி தப்பான வார்த்தையை சொல்றது கோவப்பட்டாங்க. ஆனா இதுல அதுக்கு எதிர்வினை ஆற்றவே இல்லை, ஒரு வழக்கம் போடல. ஆனா பேஸ்புக்ல சாதம் ரிட்டர் பண்ண மாதிரி வழக்கம் போடுறாங்க. அதான் முதல்வர் சொல்லிட்டாரு, அவரு தான் அவரே தான் திரும்ப நான் எப்படி சொல்லல அப்படி சொல்ல. இதன் மூலமா அவங்க வந்து குருமூர்த்தி கண்ட்ரோல இந்த ஆட்சி இருக்கிறாங்களா? அடிச்சா கூட வாங்கிக்குவாங்க, அமைச்சராக தான் போதும் அவங்க. மக்களால் நிராகரிக்கப்பட்டு விடுமோ என்று பயப்படுகிற கமல் பேசுறது ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இதே போன மாசம் வரைக்கும் கமலஹாசன் இவங்க என்ன பேசியிருந்தாங்கன்னு தெரியும். அவங்க எல்லாம் ஒன்று சேர்றாங்க. இப்ப கமலஹாசன், பாரதிய ஜனதா இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து மக்கள் ஆதரவோட அம்மாவின் ஆட்சி அமைப்போடு நாங்கள் வர்றதுனால எங்களை வந்து அவங்க அம்மாவுடைய மரணத்துக்கு பிறகு ஒரு வெற்றிடம் இருக்கிறதா இவங்களாம் நினச்சிக்கிட்டு சடுகுடு விளையாடலாம்னு பார்த்தாங்க. அது முடியலன்னதை இப்போ அந்த கோபத்தெல்லாம் டிடிவி தினகரன் மேலே காமிக்கிறாங்க. அவ்வளோதான். திராவிட ஆட்சி அழிச்சு ஆன்மீக அரசியலை கொண்டு சொல்லி பிஜேபி ஆதரவாளர் சொல்லியிருக்காங்க, அது சாத்தியமா சார்? அது திராவிட அரசியல், இது திராவிட மண், இது திராவிட நாடு. இங்கே போய் திராவிட ஆட்சிகள் அழிப்பேன் அப்படின்னா திராவிடர்கள் அழிக்க போகிறாங்களா? இங்கே வந்து பெரியார் பிறந்த மண், இது பெருவிங்கர் அண்ணா வளர்த்த இயக்கம். இந்த இயக்கம் திராவிட கட்சிகள்ங்கிறது இதை யாராலையும் அழிக்க முடியாது. அவர் வேணால் மோதி மலையில் மோதி பார்த்து மண்டையெல்லாம் உடையாரா இருந்தாலும் சார், ரஜினி அரசுக்கு வந்து பரபரப்பாக வந்து ரஜினி பக்கம் வந்து எல்லாருமே இப்படி திரும்பணும்னா வந்துட்டு இப்போ தமிழக அரசு விமர்சிக்கணும்னு இப்போ வந்து அவ்வளோ விமர்சிக்கிறாரு. அதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதாவது 20 நாளைக்கு மேலே அவர் என்ன இன்னைக்கு சென்னையில் தான் கேட்டாங்க, அதுதான் சொன்னேன். அவர் நினைத்தது ஒன்று, ஆனால் தமிழகத்தில் நடப்பது ஒன்று. எங்கே தனக்கு வேலை இல்லாமல் போயிருக்கோங்கிற ஒரு விரக்தியில் அவர் இதுக்கு முன்னாடி பேசுகிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு
நம்மளே பார்க்குறப்ப ஒரு அறிவார்த்தமாக பேசுவார். இப்போ வந்து அவருக்கு அந்த என்ன சொல்கிறது, விரக்தி, கண்ணை மறைத்து ஒருவரை பிச்சை, மக்களை பிச்சைக்காரர்கள் என்றோ, இன்னொரு தர மனிதரை வந்து திருடர் அப்படின்லாம் பேசுகிற அளவுக்கு தரம் தாழ்ந்து போயிட்டாரு. அவர் வந்து அவருடைய தரம் தாழ்ந்து போயிருந்ததுனால நம்மளும் அந்த அளவுக்கு இறங்கி வரவேனா. அவர் வந்து உண்மை, அவர் சினிமா துறையில் இருக்கவர், அரசியல் அடிச்சவர் தான் படிக்கணும். வந்து ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும், அதான் ட்விட்டர்லேயுமே வர்றதுனாலையும், 40 வருஷம் அரசியலில் இருக்கிறதுனாலையும், அந்த பாப்புலாரிட்டி ஒட்டியுமே ஓட்டாக எல்லாம் மாற்ற முடியாது. கட்சியை தலைவராகிறதுக்கெல்லாம் அது மக்கள் வந்து தேடுற தகுதி வேறு, அது இருக்கணும். இப்படி ஒரு தொகுதி தேர்தலில் என்னென்ன இருந்துச்சுன்னு கூட தெரியாமல், அங்கே வேட்பாளர்கள் வந்துருக்கலாம் எல்லாம் தெரியாமல், ஒரு இந்த அளவு தரம் தாழ்ந்து பேசுகிற ஒரு நபரை நம்ம இக்னோர் பண்ணிட்டு போயிடுவோம். ஏன்னா அவர் சொல்லுவாங்க, நான் இந்த ட்விட்டர் இதில் வாட்ஸ்அப்பில் நிறைய மெசேஜ் வந்துருக்கு, கமலஹாசன் குணா கமலஹாசன் ஆகிட்டாரு, அதனால் அவர் விட்டுருக்கேன்னு சொல்லி எனக்கு வந்திருக்கு. பாரம்பரியமான ஜல்லிக்கட்டு, இதை வந்து கிராமங்களில் தின்னால் அதை வச்சு தொழிலாக நடத்தலை. இப்போ அதை வந்து அதை தொழிலாக பண்ணுறப்ப அதோடைய அந்த இயற்கை தன்மை போயிடும். நம்ம ஊர்களில் நடத்துகிறவங்க யாரும் அதை வச்சு பணம் சம்பாதிக்கிறது கிடையாது, அது ஒரு வீர விளையாட்டு. அது வீர விளையாட்டை விளையாக்க பார்க்குறப்ப அது நிச்சயம் நம்ம ஏற்கனவே ஜல்லிக்கட்டுக்காக போராடிட்டு இருக்கோம், அதை நிச்சயம் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். தடைப்பட்டது காரணம், சில கார்பரேட் நிறுவனங்கள் தான் காரணம் சொன்னாங்க. இப்போ அதே கார்பரேட் நிறுவனம் வந்து ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி, அதை அழிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. இதெல்லாம் இது மாதிரி ஒரு முயற்சி தான். அதெல்லாம் பலமுறை சொல்றேன், அரசாங்கத்துக்கு அமைச்சர்களா இருக்கிறவங்களும் முதல்வருக்கு எனக்கு பங்காளி சண்டை தான். அவங்க வந்து ஆர்கே நகர் தொகுதிக்கு அவங்க அமைச்சர்கள், அந்த தொகுதி மக்கள் பிரச்சனையை அவங்க ஒழுங்க அணுகுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா எனக்கு தெரியும், அது ஜனநாயக முறைப்படி அதை எப்படி அவங்கள செய்ய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். அதை போய் பொறுத்திருந்து பாருங்க. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கூட்டத்தில் சொல்லப்படுகிறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டும்.